என்ன சொல்லு, வீட்டை பத்திரமா பாத்துக்க. அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு யாராச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் வேலை பார்க்க போயிடாத. என்ன அடிச்சிருப்பாள். இந்த ஊர்ல யாருப்பா குஜிலி கும்பா? நாத்தா போச்ச பேரைய மாதிரிடா குஜிலி கும்பா. உனக்கு இந்த பேரு கரெக்டியா? சுமாரியா முட்டை பூச்சியை கொண்டுறேன். யோ என் பேரு மாடசாமியா? மாடசாமியா இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா? ஏங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல இங்கே சொல்லுங்க. பின்னால ஒரே கூட்டமா. இத இருக்கான முழு செவிடு, எது சொன்னாலும் காதல கேட்காது. இவன் ஊமை, சொல்றத வெளியே சொல்ல தெரியாது. இவன் கண்ணு தெரியாதவன், என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளியே சொல்ல முடியாது. அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம். எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களை நக்கல் பண்றீங்களா? வந்தது சொல்லியா? வந்துங்க, எங்க கிட்ட ஒரு பொட்டி இருக்குது, அதை கேட்க முடியல. என்ன காட்டாஜி பட்டியா? இல்லைங்க. திண்டுகள் பொட்டி? இல்ல தம்பி, ரொம்ப பழசு, பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது. எந்த பொட்டியா இருந்தா? உங்க அண்ணன் கைய வச்சாருனா வாய போலந்து. அதுக்குதான் குஜிலிக்கும் மாடசாமிய தேடி வந்திருக்கோம். பொட்டிய திறக்க எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணும்? பாட்டி வகையா மாட்டிக்கிச்சு. ஒரு 500 ரூபாய் போட்டு தாக்கலாமா? சொல்றது கரெக்ட் தானே? பாட்டி 500 ரூபாய் கேட்டா அப்படியே பிறந்தார ஓடி போயிருவான். கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ன அப்ப ஒரு 250 ரூபாய் கேட்டுமா? காட்ராஜி பேருனா ஈஸியா திறந்துடலாம். ஒட்டி பழசுன்றீங்க, அதனால ஒரு 25,000 ரூபாய் என்ன விளையாடுங்களா? நீ ஊத்தனியா சும்மா காது குத்தாரியா? பூமிக்குள்ள கிடைக்கிறதுனா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஆமா ஆமா, இந்த வேலை கஷ்டம் தான். இந்த நீ கேட்ட 25,000. 25,000? எத்தனை முட்டை? எத்தனை முட்டை? எத்தனை முட்டை? அங்கெல்லாம் கொடுத்த வேலைக்கு ஆகாது. பணத்தை முதல்ல இந்த கவுண்டர்ல கட்டு. தம்பி சொல்றாப்ல பாத்தங்க கேட்டுங்க.